இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடனும் நேர்மறை தன்மையுடனும் உலகம் உற்றுநோக்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த பிரதமர் அண்மை காலங்களில் நாட்டின் நம்பகத்தன்மையும் ஆற்றலும் வாய்ப்புகளும் கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளதாக கூறினார் குடியரசுத் தலைவரின் உரை நாட்டிற்கு தெளிவான தொலைநோக்கை உணர்த்தியுள்ளதாக கூறிய அவர் நாட்டின் பழங்குடியின சமுதாயத்தினர் தற்போது பெருமிதம் அடைகிறார்கள் என்றும் தெரிவித்தார் பல்வேறு நாடுகளில் கொரோனா பெருந்தொற்று ரஷ்யா உக்ரைன் போர் பணவீக்கம் வேலையில்லா திண்டாட்டம் ஸ்திரத்தன்மையின்மை ஆகியவற்றால் திண்டாடி வரும் நிலையில் இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்றார் ஜி இருபது அமைப்பின் இந்தியாவின் தலைமைத்துவம் நாட்டிற்கே பெருமை சேர்க்கிறது என்று கூறிய பிரதமர் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை சூழலை நிலையான அரசு எடுத்து வரும் முடிவுகளால் எட்ட முடிந்துள்ளது என்று தெரிவித்தார் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் இந்தியா ஒரு மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய பிரதமர் தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகளுடன் உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் நிறைந்த நாடாக இந்தியா முன்னேறியுள்ளது என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்காமல் வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதாக கூறிய பிரதமர் நூற்று நாற்பது கோடி மக்களின் நம்பிக்கை தம்மை காக்கும் கவசமாக உள்ளது என்று கூறினார் गौरवपूर्ण अवसर हमारे सामने खड़े हैं गौरव के क्षण हम जी रहे हैं राष्ट्रपति जी के पूरे भाषण में जो बातें हैं वो 140 करोड़ देशवासियों के सेलिब्रेशन का अवसर है देश ने सेलिब्रेट किया है माननीय अध्यक्ष जी सौ साल में आई हुई ये भयंकर बीमारी महामारी दूसरी तरफ युद्ध की स्थिति बटा हुआ विश्व इस स्थिति में भी इस संकट के माहौल में भी देश को जिस प्रकार से संभाला गया है देश जिस प्रकार से संभला है குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்தில் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்